பிபம் வேதநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானாம் ஸ்வாம் பிரங்காகாந்தம் சாருகாசம் பரம் பஜபிரம்பம் பதே பாண்டுரங்கம். வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் கடன்களை எல்லாம் அடித்து துவைச்சு காலி பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. எனது அருமை தமிழ் புல்லட்டின் சேனல் நேயர்களே, கடனிலிருந்து விடுபடுவதற்கு கிட்டத்தட்ட கிரந்தங்களிலிருந்து ஆராய்ச்சி செய்து, விருத்த சாஸ்திரத்திலிருந்து ஆராய்ச்சி செய்து பல வெற்றி முறைகளை எல்லாம் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன். பேப்பர் பேனா எடுத்துக்கங்க, குறிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தர்ப்பை பிள்ளை இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் செய்து வைத்து கொண்டு உங்கள் வீட்டின் வாசலில் வையுங்கள். இப்படி எப்படி கட்டணும்னு தெரியலையா? ஒரு சிவாச்சாரியார்கிட்ட கொடுத்து கட்டி 11 விதமான இப்படி தர்ப்பைகளை செய்து கோவிலுடைய அருளாற்றல்களை தரக்கூடிய இந்த தர்ப்பை புல் கும்பாபிஷேகத்தில் பயன்படும். இந்த மாதிரி ஒரு 11 தர்ப்பை புல் வாங்கி வீட்டின் 11 இடங்களில் கண்ணுக்கு படாத இடத்துல செவுத்தில் ஓரமாக வச்சுருங்க. இதற்கு மாத்திரம் பண்ணிவிட்டு 11 விதமான ருத்ரரை வணங்குங்கள். மந்திரம் தெரியலன்னா கவலை இல்லை, ஓம் ரும் ருத்ராய நமக தினமும் 108 தடவை சொல்லிட்டு வாங்க. கடனை அடித்து ஓடுறது எப்படின்னு பாருங்கள். அடைவதற்குரிய உழைப்பு, வருமானம், வாய்ப்பு எல்லாம் தேடி வரும். நன்றி. அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வன்னி மரம், கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலைஞனான் இலங்கை வேந்தன்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்திலேயே பாரதத்திலேயே நமக்கு வன்னி மரங்கள் பலவாறு கை கொடுத்துருக்கிறது. வன்னி மரத்திற்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. சிறிய வகை மரம், அதோடய இலைகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும், புளிய இலை மாதிரியே இருக்கும், முள்ளு குத்தும். அந்த வன்னி மரம் தெய்வீக கோயில்களில் மாத்திரம்தான் அந்த வன்னி மரம் இருக்கும், வேறு எங்கேயுமே மரம் இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த வன்னி மரம் பொறுத்தளவில் 5 வகைப்படும். அப்படிப்பட்ட மரங்களிலே இந்த இலைகள் அதை எடுத்து என்ன பண்ணணும், சிவசிவ சிவசிவ சிவசிவன்னு அந்த இலைகளை எல்லாம் சேகரித்து ஒரு நல்ல வெள்ளி பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அதில் ஒரு நல்ல வெள்ளி தாயத்தை வாங்கி ஒரு நாள் நல்ல குளித்து தூய ஆடை உடுத்தி கொண்டு ஒரு சிவன் சன்னதியில் மேற்கு திசை பார்த்து லிங்கோத்பவர் கோயிலுக்கு பின்னால் உட்காந்துக்கிட்டு அந்த வன்னி இலையை என்ன பண்ணணும், அந்த தாயத்திற்குள் என்ன பண்ணணும், பச்சை கற்பூரம் ஏலக்காய் பொடி செய்து குங்குமப்பூ அதையும் பொடி செய்து வைத்து கொண்டு வன்னி மரத்தை இலையும் சேர்த்து உள்ளே வைத்து உங்கள் ராசி கட்டத்தை, அதாவது காப்பர் தகடில் சின்ன அளவில் இப்போ வந்து அரிசியிலலாம் பேர் எழுதுகிறாங்க, அரிசியிலலாம் எழுதி கொடுக்குறாங்க, அது மாதிரி சின்ன தகடில் உங்கள் ராசி சக்கரத்தை வைத்து புணுகு வைத்து அதோடு உள்ளே வச்சு சொருகிட்டு சுவாமியை கும்பிட்டு உங்களுடைய மார்பகத்தில் கழுத்தில் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். வன்னி மரம் பொறுத்தளவில் கொடூரத்தன்மையை, கிரகத்தின் கொடூரத்தன்மையை மாற்றும். அதனால் வன்னி மரத்திற்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. பணம் இல்லையா, பணத்தை வரவழைக்க ஆற்றல் உண்டு. அதே மாதிரி ஒரு பெரிய தாயத்து, நல்ல பெருசாக இருக்கணும், 2 இன்ச் அளவில் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு குப்பி ரெடி பண்ணி அதில் வன்னி இலைகளை நல்ல தடவி அதற்குள்ளற வெந்தயத்தையும் கொஞ்சம் சேர்த்து வைத்து அடைச்சி சாமியை கும்பிட்டு சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு வீட்டு வாசலில் தலைவாசல் படியில் வந்து மஞ்சள் தடவி எல்லாம் மாவிலை தோரணம்லாம் கட்டி உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தின் பேரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1008 முறை சொல்லி உருவேற்றி வீட்டின் தலைவாசலில் கட்டுங்க. வன்னி மரத்து இலை வீட்டினுடைய நல்ல சக்திகளை எல்லாம் அழைத்து கொண்டு வரும். இது ஒரு அற்புதமான விஷயம். ரைட். அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வன்னி மர தாயத்து, வன்னி மரம் இருக்குது பாருங்கள், அந்த வன்னி மரத்துக்கிட்ட போய் ஒரு நாள் வாசலில் தண்ணி தெளித்து கோலம்பெல்லாம் போட்டது மாதிரி போட்டு விளக்கு ஏற்றி 11 வகையான நீதிபம் ஏற்றி அதில் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து 2 வாழைப்பழம் வெத்தலாவுக்கு வச்சு சாமியை கும்பிட்டு விக்னேஸ்வரர் பூஜை பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சு மரத்தை வந்து என்ன பண்ணணும், மரத்துக்கு அடியில் வடக்கு நோக்கி போகக்கூடிய வேர் ஒன்று வரும், அதை சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு ஒரு 100 தடவை சொல்லி வணங்கி கொண்டு ஓம் ஓம் வன்னி மரத்து தேவாய போற்றி, விருட்ச தேவாய போற்றின்னு சொல்லி அந்த வன்னி மரத்து வடக்கு நோக்கி போகக்கூடிய வேரை வந்து கட் பண்ணுங்க. காப்பு மந்திரம் தெரிஞ்சால் காப்பு கட்டிக்கோங்க. இப்படி தெரியலையா, அந்த மரத்தை தொட்டு கும்பிட்டு 11 தடவை சுற்றி வந்து அந்த வேரை எடுத்து பாலில் அலசி அதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெள்ளி தாயத்தில் வச்சுக்கோங்க. அடைச்சி நீங்கள் எப்போதுமே வைத்து கொள்ளுங்கள். செல்வத்தை ஈர்க்கும், கொடூரமான கடனை விரட்டி அடிக்கும் இந்த வன்னி மரம் பொறுத்தளவில் சனியினுடைய உக்கரங்களை தவிர்க்கக்கூடியது. சனி ஒருவன்தான் கடனை கொண்டு வருவதற்கு முக்கிய காரணம். கடன் அடைக்க விஷத்தை முறிக்க, எப்படி விஷத்தை எடுக்கிறோமோ அதுபோல் கடனை முறிக்க இந்த வாய்ப்பு. உங்களை நோக்கி ஒரு தேவதைகள் வர ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் அந்த வன்னி மரத்து அந்த வேருக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. சரி, அடுத்தாப்பில் பொறுத்தளவில் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு நல்ல வகையில்
சொர கொடுக்கையில் சொர கொடுக்கறக்கு பாருங்கள், அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் தாயத்தில் தகுடில் உங்கள் தாயத்தை எழுதி அந்த உங்கள் ஜாதக கட்டத்தை எழுதி அதுக்குள்ளே உள்ளே வைத்து அதற்குள் பூவரசம் மரம் அதனுடைய பூவை உள்ளே வைத்து அடைத்து அதை கொண்டுட்டு வந்து தென்னை மரத்தின் உச்சியில் கொண்டு போய் கட்டிவிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நோய் பேய் கடன் எப்படி வேகமாக தீர்கிறது என்பதை சித்தர்கள் முறையில் ஆண்டு அனுபவித்த முறையிலிருந்து சொல்லுகிறார். அதனால் இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு பெரிய விஷயம், உங்களுக்கு உங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் காலையில் எழுந்து வெள்ளிக்கிழமை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சுந்தரகாண்டத்தின் ஒரு பகுதியை படிங்க. ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகக்கூடிய படத்தை வாங்கி கோயிலில் வைத்து பூஜை செய்து அந்த படத்தை கொண்டுட்டு வந்து வீட்டு தலைவாசலை மாட்டி டெய்லி காலையில் வாசலில் சுந்தரகாண்டத்தை படிங்க, சரியாக போயிடும். சுந்தரகாண்டம் படிக்க படிக்க உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கோவிலில் பொறுத்தளவில் வன்னி மரம் வில்வ மரத்தை அதை தினமும் சுற்றி வளம் வந்து அந்த மரத்துக்கிட்ட பேசுங்க. அந்த மரம் உங்களுடைய பேச்சை உங்களுடைய கருத்தை உங்களுடைய கவலைகளை தீர்க்கும். இப்போ சில பேர்கிட்ட போய் கஷ்டத்தை சொல்ல வந்தால் எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு ஓடிடுவான். ஆனால் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய வன்னி மரங்கள் விருட்ச மரங்கள் அதாவது வில்வ மரம்லாம் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் கேட்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு பிரச்சனைக்கு போகிறீங்க, ஒரு கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்கு வருது, ஒரு கடங்காரை தீர்க்க முடியல, அவன் கூப்பிட்றான் அப்படின்னா இந்த மரத்துக்கிட்ட போய் சொல்லிட்டு போங்க. மரங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளும். இது 100% கோடி மடங்கு வெற்றி உறுதி. அப்புறம் 2 சர்ப்பங்கள் சேர்ந்துருக்கும், 2 நாகப்பாம்பு சேர்ந்த மாதிரி இருக்கும், நடுவில் சிவலிங்கம் வைத்து பூஜை பண்ண மாதிரியான கோவில் இருக்கும். அது பெரும்பாலும் அரச மரம் வேம்பு பின்னி இருக்கிற இடத்தில் இருந்தால் மிகச் சிறப்பு. அந்த மரத்துக்கிட்ட பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் வெள்ளிக்கிழமை 10 to 12 இந்த ராகு கால வேலையில் தான் வாழ்க்கையில் விஷக்கலை அதிகமாக இருக்கும், அமிர்தக்கலை குறைவான நேரம். அந்த விஷக்கலை நேரத்தில் இந்த விஷமான நேரத்தில் 2 நாகங்கள் பின்னி இருக்கிற இடத்தில் சென்று 11 விதமான நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த இடத்தில் கரும்பு சர்க்கரை வைத்து பால் வைத்து நெய்வேத்தியம் செய்து ஒரு பேப்பரில் எழுதுங்க, என்னுடைய இன்னார் பேரில் வாங்கின கடன் 10 லட்சம் தீர்ந்து விட்டது அப்படின்னு எழுதி ஒரு 108 பேப்பரில் எழுதி குங்குமம் தடவி மாலையாக சாத்தி அந்த நாகத்துக்கு போடுங்க. தொடர்ந்து 7 வாரம் போடுங்க, வெற்றி நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். கண்டிப்பாக நடக்கும், முயற்சி பண்ணாமல் வெறும் கேட்டால் நடக்காது, கடன் அடையாது. அடுத்து ராகு காலத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளிப்பூ மாலையை சாத்தணும், நெய்தீபம் ஏற்றணும். இது மாதிரி செவ்வரளிப்பூ கடன் தொல்லையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் அதற்கு இயற்கையிலே உண்டு. அப்புறம் பாருங்கள், நீங்கள் கொடிய கடன் தொல்லை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, யோக நரசிம்மர்கிட்ட கோயிலுக்கு போங்க. கொடிய கடன் பிரச்சனை 1 கோடி 2 கோடி இமிசை படுத்தா தூங்கலை செத்து போகலாங்கிற மாதிரியான மனநில வருதா, யோக நரசிம்மர் கோவிலில் போய் முதல் நாள் ராத்திரி போய் அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு கோவில் நடை அடைச்சிருந்தா அந்த கோவில் வாசல்லே படுத்துருங்க. படுத்துட்டு காலையில் எழுந்து நிர்மாலய தரிசனம் பாருங்கள், பார்த்துட்டு சுவாமிக்கு வேணுங்கிற 16 அபிஷேகம் செய்து மாலையெல்லாம் மாட்டிட்டு வாங்க, அதுக்கு கடன் தொல்லை குறையும். அதேபோல் உங்கள் வீட்டில் நரசிம்மரின் எந்த திருக்கோலத்தை தரிசித்தாலும் நரசிம்மருடைய படம் பல வகையில் இருக்கும். அந்த படம் பக்த பிரகலாதனுக்காக பெருமாள் வந்து தூணை பிளந்து கொண்டு வந்தார், அந்த சரித்திரத்தை வீட்டில் வந்து உபன்யாசகரை வரவழைத்து அந்த பிரகலாத பக்த சரித்திரத்தில் அதில் ஹிரண்யகசிப்பு வதம் அந்த சரித்திரத்தை வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் வந்து சச்சங்கம் மாதிரி வச்சு நடத்தி நரசிம்மர் படத்தை வச்சு சாமியை கும்பிட்டு அவருக்கு வேணுங்கிற அவள் பொறி கடலை சுண்டல் சக்கரை தயிர் அன்னம் சர்க்கரை அன்னம் இதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி உங்களுடைய அந்த சச்சங்கம் பண்ணிவிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் உணவு கொடுங்க. கண்டிப்பாக அந்த வீட்டில் எவ்வளோ வேகமாக கடன் அடையுதுன்னு பாருங்கள். பெரிய கோடீஸ்வரர்கள் தொடர்ந்து இது முதல்ல சச்சங்கம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். அதே போல் இன்னொரு பரிகாரம், உங்கள் வீட்டில் சுந்தர காண்டத்தை 10 பேரை வரவழைத்து வியாழக்கிழமை தோறும் சுந்தர காண்டத்தை படிக்க செய்யுங்க. சனிக்கிழமை படிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையும் படிக்கலாம், சுந்தர காண்டத்தை வாசிக்கணும். அதுக்குரிய சச்சங்கம் பேசக்கூடிய உபன்யாசகரை வீட்டில் வரவழைத்து ஆஞ்சநேயர் திருவுருவ படத்தை வைத்து துளசி மாலை சார்த்தி அவருக்கு வேணுங்கிற பதார்த்தங்கள்லாம் வைத்து கொண்டு ராம பஜனோடு இந்த சுந்தர காண்டத்தை அழகாக சொல்லி கதா காதலை உச்சம் செய்தால் அந்த வீட்டில் ராமர் வருகை தந்து பூர்வ கடன் ஜென்மக்கடன் எல்லா கடன்களையும் அடைப்பதற்கேற்ற
நல்ல வழிமுறைகளையும் வேலை வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கடன் அடையிலிருந்து விடுபடுவதற்குரிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக வழங்குவார். போதுமா? இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமா? தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம்.